நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த முறை. சரி, வேற என்ன முறை இருக்குது? இப்ப நான் சொல்லிட்டேன், ஜம்மானம் கொட்டி உட்கார்றது, நடு இருப்பு, நடு அத்தையாத்து, கடைசி அத்தையாத்து. இன்னும் ஒன்று சொன்னேன், சாப்பிடும் போது இடது காலை கீழே போட்டு வலது காலை நட்டி உட்கார். இன்னும் ஒன்று இருக்குது, இந்த முறை எங்கள்கிட்ட இல்லை. இப்ப எப்படின்னு கேட்டா, நான் ஜுப்பா உடுக்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்படி உட்கார் எங்களுக்கும் கஷ்டம், இப்படி உட்கார்றது. அதாவது பித்தட்ட தரையில வச்சு கால் ரெண்டை நட்டி இந்த தொடைகள் ரெண்ட வயிற்றோட சேர்த்து கொள்றது. இது கொஞ்சம் மெலிஞ்ச ஆட்களாக இருந்தால் ரொம்ப வசதி. இப்படி வச்சாச்சன்னா இப்படி வைங்க, இப்படி வச்சு கையால் என்ன செய்யணும் என்றால் இது இப்படி பிடிச்சி கொள்ளணும். பிடிச்சா நல்லா ஆடி ஆடி இக்கலாம் இப்படி. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு சஹாபியை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு, நான் இப்படி உட்கார்ந்து கொள்கிறேன், என்னை அப்படியே கட்டி விடுங்க அப்படின்வாங்க. ஒரு தலப்பா ஒன்று எடுத்து அப்படியே கட்டி விடுவாங்க, அப்படி செஞ்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதானே, நாங்களும் செஞ்சு பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இப்படி இப்படி உட்காந்து இப்படி வச்சு கையை வச்சாலே இப்படி இருக்குது, ஃபுல்லாக கட்டி விட்டு பாருங்க, நல்லா ஆடி ஆடி இருக்கலாம். இந்த இருப்பை ஜும்மா நாள் இருக்கக்கூடாது. இப்னு சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு தடவை ரசூலுல்லாவை கண்டேன், முத்தகியன் அலா விசாதத்தின் அலா யசாரிஹி, இடது பக்கம் ஒரு நல்ல தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சு கொண்டிருந்தாங்க இப்படி. அதுவும் ஒரு முறை தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அப்படியே தலவாணியில. இப்போ அந்த தலவாணியில் சாயிறது என்ற முறை இல்லை. இப்போ புதிய புதிய ஹோட்டல்களை திறந்து கொண்டு சைடில் தலவாணியை வச்சுக்கிறாங்க சாஞ்சு கொண்டு தின்றதுக்கு. இப்போ இப்போ அப்படி முறையை அதுக்கு செல்ல மஜிலிசாப் மஜிலிசண்டா இவ்வளோ காலம் நாங்கள் ஓதுறது தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ சாப்பாட்டுக்கில் ஹோட்டல்களில் ஸ்பெஷல் மஜிலிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. நாங்களும் பார்த்து குர்வான் உதறதுன்னு பார்த்தா தின்றதுக்கு. அப்படி தானே, சாப்பாட்டை தான் மனுஷன் தேடி திரிகிறான். எங்கே ஸ்பெஷல் சாப்பாடு உண்டிக்கிறேண்டா, இன்னும் போகலையா லைஃப்பில் பாதியை நீ மிஸ் பண்ணிட்ட. பெரிய ஒரு விஷயம், காபத்துல்லா போகிற மாதிரி நினைக்கிறேன், தின்ன போகுது. இந்த காலத்தில் அப்படி தான் கேட்குறேன், பிஸ்னஸில் கூடுதலாக உள்ளது தின்றது தான். மனுஷன் திண்டு திண்டு சோம்பேறி ஆகிட்டான், உற்சாகம் இல்லாதவனாக மாறிட்டான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சு கொள்வாங்க, இப்படி சாஞ்சு கொள்வாங்க. சாஞ்சு கொள்றா தின்றதுக்காக, சஹாபிகளோட கதைத்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ராகத்துக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாயக்கூடியவர்களாக இருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா வ மௌலானா முஹம்மதின் வாலா ஆலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, அதேபோல் இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, மற்றும் வானொலியிலே வளமையாக, அதேபோல் ஃபேஸ்புக்கிலே வளமையாக இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக தாய்மார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த மஜ்லிஸின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்கள் குறித்துள்ள தகவல்களை படிப்பது போல நாளை மறுமை நாளில் எந்த கஷ்டமும் இல்லாமல் லேசான முறையில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணால் காணும் தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாள் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவித்த செருப்பு, அவர்கள் பாவித்த ஹுஃப்பு, அதேபோல் அவர்கள் பாவித்த காலணி ஆகிய செருப்புடைய விதங்களும், அது எவ்வாறு காணப்பட்டது, யாரால் ரசூலுல்லாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது, அது மாத்திரமல்லாது ஹதீதுகளுடைய ஆதாரங்களுடன், ஹதீதுகளிலே வந்த ஆதார தகவல்களுடன் அந்த செருப்புக்கு கொடுக்கப்பட்ட மகிமைகள் என்ன. உதாரணமாக ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பி
நீங்கள் இதை சொன்னீர்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கும்போது, தங்களுடைய செருப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நிறைய தகவல்கள் இருக்கு, நிறைய தலைப்புகள் இருக்கிறது. முடியமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்யட்டுமாக. இன்றைய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபு மா ஜாஅ ஃபீ ஜில்ஸத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காருவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபு மா ஜாஅ ஃபீ துக்காத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாய்வது, சாய்வதண்டா ஒரு செவத்திலேயோ அல்லது ஒரு தலகாணியிலேயோ எப்படி சாய்வாங்க, இது சம்பந்தமாக இன்றைய நாளில் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் சென்ற வருடங்கள் கூட இது சம்பந்தமாக எங்களுக்கு பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு 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 தலைப்பு தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது சம்பந்தமாக ஷமாயிலு திருமிதியிலே பதியப்பட்ட சில ஹதீதுகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து கைலா பின்து மஹ்ரமா என்ற பெண்மணி ஒரு தடவை சொன்னார்கள், நான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டேன். அன்னஹா ரஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹை கண்டபோது அவர்கள் எவ்வாறு உட்கார்ந்திருந்தார்கள் என்பதற்கு முதலாவது ஹதீஸ் ஒரு வட்டுருக்கமான சுருக்கமான செய்தி. ஆனால் அந்த சுருக்கமான செய்திக்குள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இருப்பில் எப்படி இருப்பாங்க என்பதை விளங்கப்படுத்துகிறார். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு லேசான ஒரு வார்த்தை, அந்த பெண் சொல்கிறாங்க, ஒரு பயபக்தியுள்ளவர், அச்சமுள்ளவர், பயமுள்ளவர் எப்படி உட்காருவாங்களோ அப்படி உட்காருவாங்க. சில பேர் இப்படி உட்காருவாங்க, அப்படின்னா என்ன, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வேண்டி நெஞ்சை தள்ளி உட்காருவாங்க. சில பேர் சபையில் அவர் தான் பெரிய ஆளுண்டா கொஞ்சம் இப்படி சாஞ்சு போட்டு அப்படியே உட்காருவாங்க, பின்னால் சாயிரத்து கொண்டும் இல்லாட்டியும் நான் கொஞ்சம் பெரிய ஆளாக காட்டணும் என்றதுக்காக வேண்டி அப்படி உட்காருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சபையின் தலைவர், சிறந்தவர், அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. சஹாபிகள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தா தலையை தூக்கி பார்க்க மாட்டாங்க. அவர்களுடைய தலைகளின் மீதெல்லாம் ஒரு பறவை இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தலையை கீழே போட்டு, அதாவது தலையில் பறவை இருந்தாண்டா அசைச்சிட்டா பறவை பறந்துடும் இல்லையா, அப்போ எப்படி இருக்கணும், தலை அசைக்காமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். அப்படி மரியாதையாக இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்குரிய இருப்பை உட்கார மாட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே உள்ள பாடம். நாங்கள் எவ்வளோதான் பெரியவர்களாக இருந்தாலும் பெருமைக்குரிய இருப்பு நம்ம இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காரும்போது எப்படி உட்காருவாங்கன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பயபக்தியுள்ளவர், ஒரு பயமுள்ளவர், ஒரு அச்சமுள்ளவர் எப்படி உட்காருவார்களோ அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று கைலா பின்து மஹ்ரமா என்ற பெண்மணி சொல்லி தருகிறார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்காரும் போது எப்படி உட்காருவாங்க, ஒரு பயபக்தி உள்ளவர், ஒரு அச்சமுள்ளவர் எப்படி உட்காருவார்களோ அப்படி உட்காருவாங்க. சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் உட்கார்றதுல பல விதம் இருக்குது, சரியா? இந்த பல விதங்களில் இன்றைக்கி நாங்கள் எப்படி உட்கார, சம்மானம் கொட்டி உட்காருவோம், நடு அத்தகையாத்துடைய இருப்ப சில டைமில் இருப்போம், அதே நேரத்தில் கடைசி அத்தகையாத்துடைய இருப்ப அதையும் இருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படியெல்லாம் உட்காருவாங்க தெரியுமா? இந்த நடு அத்தகையாத்துடைய இருப்பு இருக்குது அதையும் உட்காருவாங்க, கடைசி அத்தகையாத்துடைய இருப்பு இருக்குது அதையும் உட்காருவாங்க. ஆனால் நாங்கள் நீங்கள் நான் நீங்கள் எல்லாருமே கூடுதலாக உட்கார சம்மானம் கொட்டி உட்காரு, இதை ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு கேள்வி வந்தால் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அப்ப சந்தோஷமே எல்லாருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களும் சம்மானம் கொட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சம்மானம் கொட்டி உட்கார்ந்தா தான் கொஞ்சம் நல்ல ராகத்தா இருக்கும் இல்லையா, நமக்கு அது ஒரு வளமை. சரி, இன்னும் ஒரு விதம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், நம்ம இப்படி உட்காருவோம், ஒரு காலை மடக்கி அடுத்த காலை நட்டி வச்சு உட்கார்றது, இப்படி ஒரு இருப்பிக்குது. இது பழைய காலத்தில் நாங்கள் நிறைய உட்கார்ந்திக்கிறோம். இப்படி சாப்பிடும்போது இப்படி தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் வயிறுகள் போட்டதுனால கொஞ்சம் உட்கார கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இந்த இடது காலை பணியை வச்சு வலது காலை இப்படி நட்டி உட்கார்ற, இப்படி உட்காரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, சாப்பிடும்போது கூடுதலாக அப்படி தான் உட்காருவாங்களாம். உண்மையிலே அப்படி உட்கார்ந்தா கொஞ்சம் தான் திண்ணேலும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு உடம்புடைய ஆரோக்கியம் என்ன, ஆரோக்கியம் என்ன என்று சொல்லும்போது சொன்னாங்க, சாப்பிடும்போது மூணு விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். ஒன்று என்னன்னு சொன்னால், வயிற்றை மூணா பிரிக்கணும், வயிற்றை மூணா பிரிக்கணும். அது எப்படிங்க பிரிக்கிறது? டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது? இல்லை, அதை நாங்கள் கெஸ் பண்ணி கொள்ளணும். எப்படி தெரியுமா? மூணா பிரித்து மூணில் ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு, மீதி மூணில் ஒரு பகுதி தண்ணிக்கு, மீதி மூணில் ஒரு பகுதி சுவாசிக்கிறதுக்கு. சாப்பாட்டே ஃபுல்லாக போட்டு நிறைச்சிட்டா தண்ணி எங்கே போகிறது, காற்று எங்கே போகிறது? அதனால தான் மனுஷனுக்கு இன்றைக்கு நோய் கூட. ஆனால் இந்த முறையை நீங்கள் கையாண்டா, சொல்கிற நானும் கேட்குற நீங்கள் எல்லாரும் தான், இந்த முறையை நாம் கையாண்டால் சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோலை எங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் உட்கார்றதில் சாப்பிடும்போது அதிகமாக அப்படியே வருது, அதிகமாக நான் முன்னால் சொன்னது, இடது காலை அப்படியே படுக்க வச்சு வலது காலை நட்டி உட்காருவாங்க. ரேடியோவில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்படி சொல்லி காட்டினாங்களோ எங்களுக்கு தெரியாது என்று ரொம்ப யோசிக்க வேணும். உங்களோட உம்மா மாறு வாப்பா மாறு அந்த காலத்தில் இதைத்தான் உட்கார சொல்லு, தின்னும்போது இப்படி உட்காரு, தின்னும்போது இப்படி உட்காரு அப்படின்னு. அது நல்ல முறை. இப்போ இதை பார்க்கும்போது தான் விளங்குது, அடே பழைய காலத்தில் அப்போ சொல்லித்தந்தே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு விளங்கு. அது பழைய காலத்தில் சொல்லித்தந்த கதைகள் அல்ல, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த முறை. சரி, வேற என்ன முறை இருக்குது? இப்போ நான் சொல்லிட்டேன், சம்மானம் கொட்டி உட்கார்றது, நடு இருப்பு, நடு அத்தையாத்து, கடைசி அத்தையாத்து, இன்னும் ஒன்று சொன்னேன், சாப்பிடும்போது இடது காலை கீழே போட்டு வலது காலை நட்டி உட்கார், இன்னும் ஒன்று இருக்குது. இந்த முறை எங்கள்கிட்ட இல்லை. இப்போ எப்படின்னு கேட்டால், நான் ஜுப்பா உடுக்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்படி உட்கார் எங்களுக்கும் கஷ்டம், இப்படி உட்காருது. அதாவது பித்தட்ட தரையில் வச்சு கால் ரெண்டை நட்டி இந்த தொடைகள் ரெண்டை வயிற்றோடு சேர்த்து கொள்வது. இது கொஞ்சம் மெலிஞ்ச ஆட்களாக இருந்தால் ரொம்ப வசதி. இப்படி வச்சாச்சுன்னா இப்படி வைங்க, இப்படி வச்சு கையால் என்ன செய்யணும் என்றால் இது இப்படி பிடிச்சி கொள்ளணும், பிடிச்சா நல்லா ஆடி ஆடி இருக்கலாம் இப்படி. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு சஹாபியை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு, நான் இப்படி உட்கார்ந்து கொள்கிறேன், என்னை அப்படியே கட்டி விடுங்க அப்படின்வாங்க. ஒரு தலப்பா ஒன்று எடுத்து அப்படியே கட்டி விடுவாங்க, அப்படி செஞ்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுதானே, நாங்களும் செஞ்சு பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இப்படி இப்படி உட்கார்ந்து இப்படி வச்சு கையை வச்சாலே இப்படி இருக்குது, ஃபுல்லாக கட்டி விட்டு பாருங்க, நல்லா ஆடி ஆடி இருக்கலாம். இந்த இருப்பை ஜும்மா நாள் இருக்கக்கூடாது, இந்த இருப்பை ஜும்மா நாளில் இருக்கக்கூடாது, நல்லா தூக்கம் வரும். ஜும்மா நாள் தூங்குறதுக்கு போகிற நாள் அல்ல, ஜும்மா நாள் போகிறதுக்கு பள்ளியில் ஹதீப்ல ஹொத்துபாவை கேட்குறதுக்கு. அதனால் ஃபிகுடைய கிதாபுகளில் எழுதுவாங்க, இந்த இருப்பை ஜும்மா நாளில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஒரு நல்ல ராகத்தான ஒரு இருப்பு அது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைமில் கையை இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வச்சு உட்காருவாங்க. சில டைமில் ஒரு சஹாபியை போட்டு இந்த நான் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளேன், கொஞ்சம் கட்டி விடுங்களே ஒரு உடவை வேண்டு எடுத்து செஞ்சு பாருங்க. இன்சா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது தானே, செஞ்சு ஒரு நாளைக்கு அப்படி உட்காந்து பாருங்க, எவ்வளோ ராகத்தாக இருக்கும் என்று. ஹை, அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இருந்தாங்க. இப்போ அப்படி விட்டு இங்கே கட்டி விட்டான்னா என்ன பேனை கேட்காம நீங்கள் தூங்கிட்டா, அதனால இங்கே வானம் வீட்டுகளில் போய் இன்சா அல்லாஹ் அப்படி ஒரு முறையை செஞ்சு பாருங்க. ஹைர், அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான முறைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, இன்னொரு ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மானம் கொட்டி உட்கார்ந்தாங்க, அத்தஹியாத் நிரப்பில் உட்கார்ந்தாங்க, காலை நட்டி உட்கார்ந்தாங்க. இஹ்திபாவுடைய இருப்பு நான் இப்போ சொன்ன இருப்பு, அந்த இருப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே போல அதே ஹதீஸில் இந்த ஷமாயிலு திருமீதியில் பதியப்பட்டிருக்கேன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் அப்பாத் இப்னு தமீம் என்ற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, யார் அவங்க சாட்சாவத்தொட்டும் அறிவிக்கிறாங்க,
ஒரு தடவை அவங்க பள்ளிக்கு வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில அப்படியே மல்லாக்க படுத்து கொண்டு இருந்தான், மல்லாக்கப்படுத்தோம். சில டைம்ல நாங்கள் லொஹர அசரை தொழுதுட்டு ஒத்தருமே இல்லை, சும்மா வேலை ஒன்று மீக்குது, கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு இருப்போம்டா, கொஞ்சம் அப்படியே சாஞ்சு கொள்றது. அதுக்காக மொத்தமாக பேரண்டு படுத்துறதில்ல, அடவான வேலையில பார்க்கணும் இல்லையா. அவன் என்ன செய்யறது, கொஞ்சம் சாஞ்சு கொள்வோம் அப்படின்னு சாஞ்சு. இப்போ இந்த சஹாபி வாராங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மல்லாக்க படுத்து கொண்டு இருந்தாங்க, இடது காலுக்கு மேலால் வலது கால் அப்படியே வச்சு கொண்டு. சும்மா யோசிச்சு பாருங்க, நான் சும்மா இதை பார்த்த பிறகு நான் சும்மா படுத்து பார்த்தேன் எப்படின்னா, மல்லாக்கப்படுத்து நேர காலை நீட்டி கொண்டு இருந்தால் கொஞ்சம் சுகம் இருக்கும், கம்ஃபர்டபுள் போகுது அது மாதிரி. சரியா, இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. மல்லாக்கப்படுத்து இடது காலுக்கு மேலே இந்த வலது கால் இப்படி லாக் பண்ணி பாருங்க, அப்படி ஒரு சுகமாக இருக்கும். மனுஷன் அல்லாஹ்வுத்தாலா படைச்சி வச்சுக்கிற இதுக்கு தானே, அதுக்காக வேண்டி எந்த நேரம் சுகத்தை தேடுறதல்ல, படுக்கிற டைம்ல ராகத்தா படுக்கணுமே. அப்ப பள்ளியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, நான் பார்க்கிறேன் ரஐது நபிய அன்னஹு ரஅன்னபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹை பார்த்தாங்க எப்படி தெரியுமா, மல்லாக்க படுத்து இடது காலுக்கு மேலால் தங்களுடைய வலது காலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைக்கக்கூடியவர்களாக கண்டார்கள் என்று யாரு சொல்றாங்க, சஹாபி அப்பாத் இப்னு தமீம் ரழியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தங்களுடைய சாட்சியத்தோடும் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தது அதே நேரத்தில் பள்ளிவாசல், அதே பாடத்தில் எழுதுறாங்க பள்ளிவாசலில் கொஞ்சம் படுக்கும் போது எப்படி படுத்தாங்க என்ற தகவலையும் நாங்கள் பார்த்தோம். சரி, இன்னும் ஒரு தகவல் இருக்கு, அதே அடுத்த பாடம். பாபு மாஜா ஃபி துகாதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சாயிறது எவ்வாறு. இப்போ நாங்கள் எல்லாருமே ஜாவியால் வந்து இப்படி சாஞ்சு உட்காருவோம், கொஞ்சம் இடமுண்டு சாஞ்ச சாயிரத்து இடமுண்டு கிடச்சா நல்லம் அப்படின்னு நாங்கள் இடமுண்டு கிடச்சா சாயம், அதில் தப்பு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எங்கே போனாலும், ஒரு தடவை சொல்கிறாங்க ஜாபிர் இப்னு சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு தடவை ரசூலுல்லாவை கண்டேன், முத்தகியான் அலா விசாதத்தின் அலா எசாரிஹி, இடது பக்கம் ஒரு நல்ல தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்படி அதுவும் ஒரு முறை தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அப்படியே தலவாணியில், இப்போ அந்த தலவாணியில் சாயிறது என்ற முறை இல்லை, இப்போ புதிய புதிய ஹோட்டல்களை திறந்து கொண்டு சைடில் தலவாணியை வச்சுக்கிறாங்க சாஞ்சு கொண்டு தின்றதுக்கு. இப்போ அப்படி முறையை அதுக்கு செல்ல மஜ்லிஸா, மஜ்லிஸ்ண்டா இவ்வளோ காலம் நாங்கள் ஓதுறது தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ சாப்பாட்டுக்கில் ஹோட்டல்களில் ஸ்பெஷல் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, நாங்களும் பார்த்து குர்ஆன் ஓதுறதுன்னு பார்த்தா தின்றதுக்கு. அப்படித்தானே, சாப்பாட்டை தான் மனுஷன் தேடி திரிகிறான், எங்கே ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கிறேன்டா, இன்னும் போகலையா லைஃப்பில் பாதியை நீ மிஸ் பண்ணிட்ட, பெரிய ஒரு விஷயம் காபத்துல்லா போகிற மாதிரி நினைக்கிறேன், தின்ன போகுது இந்த காலத்தில் அப்படித்தான் கேட்குறேன். பிஸ்னஸில் கூடுதலாக உள்ளது தின்றது தான், மனுஷன் திண்டு திண்டு சோம்பேறி ஆகிட்டான், உற்சாகம் இல்லாதவனாக மாறிட்டான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு தலவாணியை வச்சு அப்படியே சாஞ்சு கொள்வாங்க, இப்படி சாஞ்சு கொள்வாங்க. சாஞ்சு கொள்றேன்டா தின்றதுக்காக சஹாபிகளோட கதைத்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ராகத்துக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு சமுரா ரழியல்லாஹு தஆலா அன்னு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அபு ஜுஹைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அன ஃபலா ஆக்குலு முத்தகியா, நான் சாஞ்சி கொண்டு மட்டும் நான் தின்ன மாட்டேன் என்றாங்க நபிகள். நாயகம் ஸல்லல்லாஹு சாஞ்சி கொண்டு தின்னக்கூடாது, இது நாங்கள் விலகி கொள்ள வேண்டிய விஷயம். சாஞ்சி கொண்டு அது நான் நினைக்கிறேன், மருத்துவ ரீதியாக நீங்கள் கேட்டால் கூட டாக்டர்மார் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதில் மனுஷனுக்கு ஆரோக்கியம் இல்லை, சாஞ்சி கொண்டு நாம் தின்னக்கூடாது. ஏண்டா முதலாவது விஷயம் என்ன, திண்டத்தோட படுக்கக்கூடாது, மனுஷன் திண்டத்தோட படுத்துடக்கூடாது. அப்போ சாஞ்சிட்டே திண்டுட்டேன்னா அடுத்து தலைக்கு மட்டும்தான் ஒன்று தேவை, அதை வச்சுட்டு அப்படியே படுத்துருவான், அப்போ மனுஷன் இன்னும் நோயாளியாக மாறிடுவான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு காலமும் சாய்ந்த நிலைமையில் நான் சாப்பிட மாட்டேன். சரி, இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவர் மேல கொஞ்சம் சாஞ்சு கொண்டு இருக்கிறது, இது நல்லம்மா, ஒரு கேள்வி வரும் தானே, ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறார் அவர் மேல கொஞ்சம் சாஞ்சு கொள்றது இது நல்லம்மா, அதையும் ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியுடைய தோல் பகுதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சாஞ்சு கொண்டு, இது எல்லாரும் மேலேயும் சாய முடியாது,
ஒரு பெரிய மனுஷர் ஒரு மௌலவியன்னு வந்து கொஞ்சம் விரிங்களை கொஞ்சம் சாஞ்சிட்டு வரது கூட மேலே கூட நல்லா இருக்குமா? அது சும்மா ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான ஆள், அவர் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது மனிதனை இறக்கமன்ற அடிப்படையில் ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் மேல சாயிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சாஞ்சிருக்கிறாங்க. சரி, இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சது மட்டுமல்ல, சில கட்டங்களில் தேவை வந்தால் சஹாபிகளிட சில சஹாபிகளிட மடியில் படுத்து வைக்கிறாங்க தலையை வச்சு. நாங்கள் எல்லாரும் படிச்சுக்கிறோமா இல்லையா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகும்போது சைதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவங்களோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போடாங்க. அந்த புனிதமான பயணம் அது. உலகத்தில் நீங்கள் எந்த அமலுக்கும் கிடைக்காத ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்த ஒரே அமல் ஹிஜ்ரத்து மட்டும்தான். அந்த ஹிஜ்ரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அண்ணவங்களுக்கு கிடைச்ச நன்மை மாதிரி உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல. ஹிஜ்ரத் எல்லாரும் போனாங்க தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட போனதிக்கிறே அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எதிலே மடைஞ்சு கொள்ளலாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னவங்க அப்படியான ஒரு பிரயாணத்தை தான் ரசூலுல்லாஹ் போன. அதனால தான் சொல்லப்படுது, உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதர் உலகத்தில் யாரா இருந்தாலும் கேட்டு பாருங்க, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு. இன்னைக்கு உலகத்தில் அவுலியாக்கள் என்று நாங்கள் குர்ஆன்லே அல்லாஹ் சொல்றானே, அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹசனூன். உலகத்தில் இறைநேசர்கள் என்று இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது. அவங்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாதுன்னு சொல்றோம். உலகத்தில் எந்த அவுலியாக்களாக இருந்தாலும் அந்த அவுலியாக்கள் எல்லாருடைய தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் என்ன, எந்த அவுலியாக்கள் கேட்டாலும், எந்த மஷாயிகுமார்கள், எந்த அறிஞர்கள்ட்ட கேட்டாலும் நம்பர் ஒன் என்ன, சஹாபிகள் எல்லாருமே இறைநேசர்கள் தான். அப்ப இந்த இறைநேசர்களுடைய மிகச்சிறந்த தலைவர் சைதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துடைய டைம்ல கிடைச்ச நன்மை இருக்குது, அது மாதிரி பெரிய ஒரு நன்மை கிடையாது. அதனாலதான் அந்த ஹிஜ்ரத்தை போகும்போது எப்படி தெரியுமா போனாங்க, கொஞ்ச நேரம் முன்னால போனாங்க, கொஞ்ச நேரம் சைடால போறாங்க, வலது சைடால, கொஞ்ச நேரம் இடது சைடால, கொஞ்ச நேரம் பின்னால. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கரே ஒன்று முன்னால வாங்க, இல்லாட்டி வலதுல வாங்க, அல்லது இடதுல வாங்க, அல்லது பின்னால வாங்க, இது என்னங்க சுத்தி சுத்தி வாரீங்க. சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நன்மை இந்த பாக்கியம் கிடைச்சத்தை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அப்போ நான் கொஞ்சம் முன்னால் ஓடுவேன், அடே யாருக்குமே கிடைக்காத சான்ஸ் அப்படின்னு நான் கொஞ்சம் முன்னால் ஓடுவேன். வலது பக்கமோ இடது பக்கமோ பின்னாலேயோ உங்களை யாராவது தாக்கிடுவாங்க என்று நினைக்கும் போது நான் சுற்றி சுற்றி வாரேன் யா ரசூலல்லாஹ். இடையில ஒரு இடத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட இடத்துக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியான பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பசி, ரெண்டு பேருமே நடந்து தான் போனா, ரெண்டு பேருமே தின்றது குடிக்கிறது கொண்டுமே இல்லை. அப்போ உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பால் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஏண்ட ஆடெல்லாம் பால் கறக்கிற மாதிரியே இல்லைங்க, அது அவ்வளோ மெலிஞ்சு போய்த்தான் இருக்குது, ஆட்டை மட்டும்தாங்க பாலை நாங்கள் கறந்து கொள்றோம்ன்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெலிந்த ஒரு ஆடு, அதில் பாலே வர்றதில்லை, அந்த பால் மடியில் கையை வச்சாங்க, பால் கறந்து கொண்டே இருக்கிறாங்க. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, இது ஏண்ட ஆடா, எங்கேருந்து பால் வருது? ரசூலுல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்டை தந்த குடும்பத்துக்கும் பாலை கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்க விளங்கி கொண்டாங்க, இவங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா, நான் சொல்ல வாரது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான். எங்கள் உம்மா மாதிரி சொல்லுவாங்க, என் புள்ள குடித்தா நான் குடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாய் சொல்லுவா, ஏன்னா தாய்க்கு அந்த 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 தன்மை இருக்குது. தாய் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா, புள்ள நான் பசித்திருந்தாலும் புள்ளை கொடுக்கணும் பண்ணுறது. கணவன் மனைவி சொல்லிக்கொள்வது பெரும்பாலும் அதில் பொய்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. மனைவியை பார்த்து நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்று சொல்கிறதும், அல்லது மனைவி கணவனை பார்த்து நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி என்று சொல்கிறது, அதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குமென்று எனக்கு தெரியாது. ஆனால் இதில் உண்மை இருக்குது, எது ஒரு தாய் சொல்லக்கூடியது. இதை நாங்கள் காதில் கேட்டிருக்கிறோம், அன்று தான் உணரப்பட்டது. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு பாலை கொண்டு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் அப்படியே குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நீங்கள் குடிக்கவே இல்லைங்க, இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க குடிக்க வயிறு நிரம்ப நிரம்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள இருக்கிறது யாரு, அபூபக்கர் சித்தீக்
ரலியல்லாஹு தாலான். இப்போ அதில் ரொம்ப நீளமாக நாம் போகலை. அப்போ அந்த சௌர் குகைக்கிட்ட வந்து அதில் பாருங்கள் சுபஹானல்லாஹ் எவ்வளோ ரசூலுல்லாஹ் மீது இறக்கம்னு பாருங்கள். நீங்கள் நாங்கள் விளங்கி கொள்ளணும், இபாதத்தை நாங்கள் எவ்வளோ செஞ்சாலும் செய்யணும், நாங்கள் கட்டாயம் செய்யணும், எவ்வளோ செஞ்சாலும் எங்கட சொல்லோ எங்கட செயலோ எங்கட அங்கீகாரமோ எங்கட சைக்கிணையிலேயோ கூட நினைச்சுக்கோங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கப்படுத்தும் ஒரு சொல், ஒரு செயல், ஒரு அங்கீகாரம், ஒரு அசைவு வந்தாலும் நல்லா விளங்கிக்கோங்க, சொருக்கம் கிடைக்க மட்டுமே நினைக்கிறாதீங்க, சொருக்கம் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்ல பண்ணவர்களை நாம் அசிங்கப்படுத்திட்டா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் வேலையில்? சஹாபிகளுக்கெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் எப்படி தெரியுமா, சஹாபிகளே நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால வந்தால் லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌதி நபி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்திராதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது நீங்க சைலண்டா தான் பேசணும். ஒரு தடவை உங்களோட சத்தம் உயர்ந்துட்டா இவ்வளோ காலம் நீங்க செஞ்ச அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும். குர்ஆன் சொல்லுது, யாரை பார்த்து சொல்லுது, சஹாபிகளை பார்த்து. என்னங்க நான் தப்பு பண்ணினேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒன்றும் தப்பு பண்ணல, நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை தூக்கிட்டீங்க, அதனால் உங்களோட அமலெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. சரி, இப்போ பாருங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலான்னு ஒன்றவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் நடந்து 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 இன்றைக்கு மக்காவுக்கு போனால் சௌர் வரைக்கும் ஏசி பஸ்ஸில் நாங்கள் போகிறோம். ஏசி பஸ்ஸில் போய் கீழே உட்காந்துட்டு வழிகாட்டி சொல்லுவார், மேலே தான் சௌர் குகைக்கு போகிறவங்க போகலாம், போகிறவங்களை அடிக்கிற வெயிலும் இதில் என்னங்க மேலே ஏற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வக்கிறது எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாங்கி கேட்குறாங்க, யார் சூழல்லா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களை என் கழுத்தில் சுமந்து கொண்டு மேலே ஏறட்டுமா? சரி, மேலே போகிறாங்கள, இது எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். இதில் நான் முக்கியமான ஒரு தகவலை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். உள்ளே போய் அபூபக்கர் சித்திக் ரலி, மிஷ்காத்தில் ஹதீஸ் வரும் பாருங்க, உள்ளே போய் அபூபக்கர் சித்திக் ரலி எல்லாம் உட்கார்ந்து கொள்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மடியில் படுத்து கொண்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு விஷயம் இதில் முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். படுக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு ஓட்டையில் காலை வச்சு கொண்டு இருந்தாங்க. கருணாகம் வந்து பாலைவனத்தின் கருணாகம் ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலை தீண்டியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே இருந்தாங்க, கடுமையான வருத்தம், விஷம் ஏறுது உள்ள, வருத்தம் வருத்தம் வருத்தம், தாங்கி கொள்ள முடியல, காலை அசைக்காம அப்படியே இருந்தாங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாட தூக்கம் கெட்டு போயிடும். இதில் கவனிக்கணும் என்னன்னு கேட்டால், சில பேர் கேட்பாங்க சஹாபிகள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களுக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி உயிரை கொடுத்தாங்கண்ணா. ஆமாம், சஹாபிகள் உயிரை கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கல, ரசூலுல்லாவுடைய தூக்கத்துக்காக உயிரை கொடுத்தாங்க. இப்போ என் உயிர் போகும், விஷம் ஏறுது உயிர் போகும், காலை அசைக்க மாட்டேன் தெரியுமா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாட தூக்கம் எனக்கு பெருசு. இது நாங்கள் யோசிக்கல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் இவ்வாறு தான் இருந்தார்கள். ஈமானை சுவைக்க ஆசைப்படும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அதனால தான் அவர் பெரிய ஆளு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதனால தான் அவர் ஈமான்ல உயர்ந்தவர். என்ன செஞ்சாங்க, கால அசைக்கல, அசைச்சா என் ரசூலோட தூக்கம் கெட்டு போயிடும். அப்ப என் உயிர் என் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தூக்கம் இருக்குதே, அது என் உயிரை விட பெருசு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு. ஹைர், அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, தலவாணியில சாஞ்சி உட்கார்ந்தாங்க, சஹாபிகளுடைய மடியில் படுத்து இருக்கிறாங்களா தலையை வச்சு, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு கொஞ்சம் வாங்கலை உன மடியில் படுத்துக்கொள்ள, அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே இல்லை, இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலான்னு ஒன்றவங்கட மடியில் தலையை வச்சு படுத்து இருக்கிறாங்க. சரி, அதே நேரத்தில் மனைவிமார் இருக்கிறாங்கல்ல, மனைவிமார்கிட்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், மடியில் படுக்கிறது, அது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அந்நியொன்னிய வாழ்க்கைக்கு அது மிச்சம் நல்லது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை என் மடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து படுத்தார்கள். அதிலே ஒரு சகோதரிக்கு என்ன தெரியுமா, அதுவும் வெளியில தான் படுத்து கொண்டிருந்தாங்க, இரவு நேரத்தில் வெளியில் படுத்து கொண்டிருந்தா வானமெல்லாம் அப்படியே நட்சத்திரமா மின்னி கொண்டு இருக்குது. ஆயிஷா நாயிட மடியில் ரசூலுல்லாஹ் படுத்து அப்படியே ஆயிஷா நாயோட கதைச்சு கொண்டு இருந்தாங்க.
அரே எவ்வளோ பெரிய ஆள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பிஸியாகிட்டா எனக்கெல்லாம் பொண்டாட்டியை பார்க்கவே நேரம் இல்லை, உலகமே அவங்கள கையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் மனைவியிட மடியில் உட்காந்து படுத்துக்கொண்டு தலையை வச்சு படுத்துக்கொண்டு நாயன் சல்லாசம் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் நாங்கள் வேலைக்கு என்ன பிஸியாக இருந்தாலும் மனைவிக்குரிய ஹக்கை அவன் நிறைவேற்றணும், இல்லைன்னா கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, மனிஸ்தத்தா மின்குமுல் பாத்த பல்யத்த செவ்வத், எவனுக்கு பாத்தீங்கோதோ அவன் தான் கல்யாணம் முடிக்கணும். ஆசை இருக்கணும், பணம் இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும், பொண்டாட்டியோட வாழ்றது முதலாக டைம் இருக்கணும் அவனுக்கு, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, அப்போ நீ ஏன் கல்யாணம் முடிச்ச? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஆயிஷா நாயிட மடியில் தலை வச்சு அப்படி படுத்தோன்னு வானத்தில் நிறைய நட்சத்திரம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, ஆயிஷாவே எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, நிறைய இருக்குது யார் ரசூலுல்லாஹ், கவுண்டில் வர முடியுமா, எண்ணிக்கையில் கொண்டு முடியாது. சொன்னாங்க, இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அமல்கள்ண்டாம். இவ்வளோ அமல்களா? ஆமாம். அப்போ என் வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அமல் செஞ்சான், அவங்கட நன்மையும் கொஞ்சம் சொல்லுங்களே. சொன்னாங்க, இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமல். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே உங்களோட வாப்பா என் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த எல்லா நன்மையும் என்னோட வந்த ஒரு ஹிஜ்ரத்தில் அல்லாஹ் கொடுத்தான். இதில் என்னோட வந்த ஒரு ஹிஜ்ரத், அதில் அல்லாஹு தாலா அவ்வளோ நன்மையும் அல்லாஹு தாலா கொடுத்தானண்டா. அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அண்ணவங்களோட மடியில் தலையை வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அவன் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க, இன்றைய நாள் நான் நினைக்கிறேன் ஆரம்பத்திலே இருந்து உங்களுக்கு நான் இந்த தலைப்பு ரெண்டு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள் இந்த தலைப்பு எடுபடலை, ஆனாலும் இன்றைக்கு இதை சொல்லணுமென்று நான் நினைச்சேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த விதம், சாய்ந்த விதம், படுத்த விதம், படுக்கிறன்னா தூக்கம்னு தனிப்பாடம் ஒன்று இருக்குது. பாபு ஜாபம் ஆஜாஃபி நௌமி ரசூல் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கம்னு தனியான ஒரு பாடம் ஒன்று அதல்ல இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைமில் சும்மா மல்லாக்கப்படுத்தா எப்படி இருப்பாங்க என்பதையும், சில கட்டங்களில் சஹாபிகள மடியில் தேவைப்படும் போது படுத்திருக்கிறாங்க, மனைவியுடைய மடியிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சு சாஞ்சி படுத்திருக்கிறாங்க என்றைய என்ற தகவல்களையும் நாங்கள் இன்றைய நாளில் பார்த்தோம். எனவே நாமும் உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க செய்த முறைகள், நடந்து காட்டிய முறைகள், அதில் எங்களால் எது முடியுமோ அவைகளை நாம் முடிந்த அளவு எடுத்து நடந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை மஹப்பத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருளட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, விலைகளை பொறுத்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் பேசிய கதைத்த விடயங்கள் மூலமாக நமக்கு பிரயோஜனங்களை தந்தருள்வாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காணக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி தந்தருள்வாயா. இந்த சபையிலே உள்ளவர்கள் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராக்களுடைய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. அதே நேரத்தில் யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரா செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. அதற்கு முன்னால் அவர்களுக்கு மௌத்து வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. இன்னும் இன்னும் யாரெல்லாம் ஜியாரா செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சென்று ஜியாரா செய்து அவர்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ரௌலத்தும் ரியாதில் ஜன்னா, சொருக்க பூஞ்சோலைகளின் ஒரு பூஞ்சோலை என்று பாராட்டப்பட்ட அந்த இடத்திலே சென்று உட்கார்ந்து எழுத்திக்காஃப் இருந்து அங்கே தொழுது இடது பக்கமாக திரும்பி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கயா சையதி யா ரசூலல்லாஹ் என்று சலவாத்தும் சலாமும் சொல்லும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் பல தடவைகள் நம் வாழ்க்கையிலே நசீபாக்கி தந்தருள்வாயா. இன்றைய நாளும் கூட யாரெல்லாம் பசித்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ, இன்றைய நாளில் உணவளிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து செய்வாயா, அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயா, அவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா, அவர்களுக்கும் எங்களுக்கும் சொர்க்கத்துடைய உணவுகளை வாஜிபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர்கல் கீ சையிதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.